அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஜு லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸ்கூல்லேருந்து பிள்ளைங்களுக்கு வந்து ஃப்ரீ டிக்கெட் கொடுத்துருந்தாங்க, எக்ஸிபிஷனுக்கு தான், அதுக்கு தான் போயிருந்தோம். அதோட ஒரு குட்டி ஷாப்பிங் வீடியோவுமே இதில் இருக்குது, ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். இப்போ இந்த வீடியோவை கன்டினியூ பண்ணலாம் வாங்க. இதுதான் அந்த ஃப்ரீ டிக்கெட் ஸ்கூலில் கொடுத்தாங்களாம். அதனால் என் ரெண்டு பொண்ணுங்களுமே சொல்லிட்டாங்க போய் ஆகணும்னு. சரி ஓகே போகலான்னு சொல்லிட்டு நாங்களுமே கிளம்பிட்டோம். இந்த எக்ஸிபிஷன் வந்து சிவகங்கையில் தான் நடந்துச்சு. இதோட லாஸ்ட் டேட் வந்து 2ஆம் தேதி வரை தான் அந்த எக்ஸிபிஷன் இருக்கும். அதனால் ஓகேன்னு சொல்லி கிளம்பிட்டோம். இது எல்லாமே ஆரஸ்பதி மரம் தான். அதுலேருந்து கொஞ்சம் ஆரஸ்பதி இலையுமே பறித்து எடுத்துக்கிட்டோம். இந்த இலையை வந்து நான் வீடியோ லாஸ்ட்டில் காட்டுறேன் உங்களுக்கு. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு மதுரைக்கு தான் போயிருந்தோம். மதுரையில் டி மார்ட் தான் போயிருந்தோம் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணலான்னு. நான் வந்து கிச்சனுக்கு தேவையான கிளாஸ்வேர் ஐட்டம்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டி மார்ட் போயிருந்தேன். எப்போவுமே டி மார்ட்டில் நிறையா திங்ஸ் இருக்கும். ஆனால் நான் போன டைமாக என்னென்னு தெரியலை. நாங்கள் போயிருக்கும்போது அவ்வளோவா எந்த கிளாஸ்வேர் ஐட்டமுமே குவாலிட்டியாக இல்லை. அதனால் நான் வந்து கொஞ்சம் திங்ஸ் தான் வாங்கியிருந்தேன். நான் வந்து ஊர்லேயே கிராசரி திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன் வீட்டுக்கு. அதனால் நான் வீட்டுக்கு தேவையான கிராசரி திங்ஸ் அவ்வளோவா வாங்கலை. ஆனால் இங்கே வந்து கிராசரிஸில் வந்து நிறையா ஆஃபர்ஸ்லாம் போட்டிருந்தாங்க, அதெல்லாம் வாங்கலை. சரி ஓகே, நம்ம கடைக்கு போனாலே ஷாப்பிங் பண்ணுறோமோ இல்லையோ, விண்டோ ஷாப்பிங் பண்ணுறது நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தான் அங்கே கொஞ்ச நேரம் விண்டோ ஷாப்பிங்குமே பண்ணிவிட்டு வாங்கின பொருளுக்கு பில்லெல்லாம் போட்டுட்டு கிளம்பிட்டோம். நான் என்னென்ன டிமார்ட்டில் வாங்கியிருந்தேன்னா ரீஃபைண்ட் ஆயில், மேகி, ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸ், அதே மாதிரி டிராஃபிக்கான இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் வாங்கியிருந்தோம். அதுவே பார்த்தீங்கன்னா 2000க்கு மேலே பில் ஆயிருச்சு. என்னடா நம்ம கொஞ்சம் தானே வாங்கியிருக்கிறோம், இதுவே இவ்வளோ பில் ஆயிருச்சு. சரி ஓகே, எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு தேவைதானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். என்னடா நம்ம கிச்சனுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கலாம்னு வந்தால் இங்கே இப்படி ஆயிருச்சு, ரொம்ப அப்செட் ஆயிருச்சு எனக்கு. சரி ஓகே, நம்மளுக்கு தான் இப்படி ஆயிருச்சு, சரி பிள்ளைங்களையாச்சும் அந்த எக்ஸிபிஷனுக்கு கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிபிஷனுக்கு போகிறதுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து மதுரைக்கு ஃபஸ்ட்டு போயிட்டு ரிட்டனில் வரும்போது தான் சிவகங்கைக்கு வந்திருந்தோம். திரும்ப ரிட்டனில் வரும்போது இங்கே கொய்யா கடை இருந்துச்சு. 1 கிலோ கொய்யா வந்து 100 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க, ஆர்கானிக் கொய்யாவாம். ஏற்கனவே இங்கே வாங்கி சாப்பிட்ருக்கோம், நல்லாயிருக்கும். சரி ஓகே, ஹைப்ரிட் இல்லாமல் சாப்பிடலாமேன்னு சொல்லிட்டு ஆர்கானிக் கொய்யாவுமே இங்கே வாங்கியாச்சு. வாங்கிட்டு நாங்களுமே எக்ஸிபிஷனுக்கு கிளம்பியாச்சு. இந்த எக்ஸிபிஷன் வந்து சிவகங்கையில் உள்ள ஒரு மஹாலில் தான் வச்சுருந்தாங்க. இதுதான் என்ட்ரன்ஸ். எங்கள் ரெண்டு பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் ஃப்ரீ டிக்கெட்டு. எங்கள் ரெண்டு பேத்துக்குமே ஆளுக்கு 40-40 ரூபாயா 80 ரூபாயா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதேமே வாங்கிட்டு உள்ளே போயிட்டோம். அந்த டிக்கெட்டில் வந்து ஃப்ரீயாக மெஹந்தி அதே மாதிரி மீன்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆனால் எதுவுமே அங்கே இல்லை. ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே ஒரு ஆளை நிற்க வச்சு சிரிக்காத மனிதன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்கள் ஹெட்டிங்கு. இவரை சிரிக்க வச்சா நம்மளுக்கு 2 லட்சம் கொடுப்பாங்களாம். அந்த மனிதரை சிரிக்க வைக்கவுமே நிறைய பேர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு கதைக்கு ஆகாது, வாங்க நம்ம அடுத்த கடையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இப்படி ஒவ்வொரு கடையாக நாங்களும் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தோம். அசிசுவல் நம்ம ஊர்களெல்லாம் போடுற மாதிரி தான் இந்த பொருட்காட்சியுமே இருந்துச்சு. ரொம்ப கிராண்டாலாம் இல்லை. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அதே மாதிரி சாப்பர் எல்லாமே வச்சுருந்தாங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு தேவையான இந்த கிளிப்ஸ், பேண்டு இதே மாதிரி உள்ளதான் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்தாச்சு. அதே மாதிரி பால்கோவா கடையுமே அங்கே இருந்துச்சு. சரி வந்ததுக்கு இந்த பால்கோவா வச்சு வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டோம். அப்படியே பார்த்துட்டு அடுத்த கடையாக வந்தாச்சு. அங்கேயுமே ஹேண்ட்பேக்ஸ் அதே மாதிரி கீச்செயினில் வந்து பேர் எழுதுறது, அரிசியில் பேர் எழுதுறது இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. இந்த வீடியோ எல்லாமே என் பெரிய பொண்ணு தான் எடுத்தா. அதே மாதிரி ஸ்பைசஸ் எல்லாமே இருந்துச்சு, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, லவங்கம் எல்லாமே. இது எல்லாமே நம்ம வீட்டில் உள்ளதானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்துட்டோம். அடுத்து மெயினாக எங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது இந்த 19 ஸ்கிட்ஸ் முட்டாய் தான். இங்கே அந்த 19 ஸ்கிட்ஸ் முட்டாயெல்லாம் இருந்துச்சு. இந்த பேப்பர் அப்பளம் அதே மாதிரி இழந்த வடை, இந்த மம்மி டாடி முட்டாய் இது எல்லாமே இருந்துச்சு.
அதே மாதிரி பாக்கு முட்டாய், அப்புறம் அந்த புளிப்பு முட்டாய், இதே மாதிரி எல்லாமே இருந்துச்சு. இது வந்து 3D அனிமேஷன் நினைக்கிறேன். அதையுமே கொஞ்சம் பேர் விளாண்டுகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து கிளி, பட்டர்ஃப்ளை, அதே மாதிரி ஹார்டின் ஷேப்ல அந்த ஃப்ளவர் டெக்கரேஷன் மாதிரி வச்சுருந்தாங்க. அதுலேயுமே என் பொண்ணுங்களை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் எடுத்துக்கிட்டாச்சு. இது ஒரிஜினல் ஃப்ளவர்னு நாங்கள் நினச்சோம், மலர் கண்காட்சின்னு சொன்னோம்னா இது எல்லாமே பிளாஸ்டிக் ஃப்ளவராக அவ்வளோவா நல்லா இல்லை. ஓகே, நம்ம போனதுக்கு வேறு என்ன செய்யணும்னு பார்த்துட்டு கிளம்பியாச்சு. அந்த மகாலை விட்டு கொஞ்சம் வெளியில் வந்தவொடனே எப்பவும் போல் எல்லா ஊர்லேயுமே நடக்கிற மாதிரி தான், பெரிய பெரிய ராட்டனம், சின்ன சின்ன ராட்டனம் எல்லாமே இருந்துச்சு. அதே மாதிரி இந்த கோஸ்ட் ஹவுஸ், அதே மாதிரி மேஜிக் ஷோ எல்லாமே இருந்துச்சு. இந்த சைடு வந்து கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு, த்ரோபால், அதே மாதிரி அந்த கன்ல பலூன் சுடுறது, இது மாதிரி எல்லாமே இருந்துச்சு. அதையுமே கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு பக்கத்துலயே ஃபுட் ஸ்டால் எல்லாமே வச்சிருந்தாங்க. அங்கே என் பொண்ணுங்களுக்கு எதுவுமே வாங்கி கொடுக்கல, வேணான்னு சொல்லியாச்சு. சரி, நம்ம வெளியில போய் நம்மச்சும் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு கேட்டுக்கிட்டாங்க. எனக்கு டி மார்ட்ல அப்செட்னு பார்த்தா என் ரெண்டு பொண்ணுங்களுக்கும் இந்த எக்ஸிபிஷன்ல அப்செட் ஆயிட்டாங்க. என் சின்ன பொண்ணு மட்டும் சொன்னால் இந்த ஏர் பலூனில் நான் விளாடணும் அப்படின்னு. ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் எக்ஸிபிஷன் போனோம்னு, அங்கேயுமே என் சின்ன பொண்ணு வந்து இந்த பிளே ஸ்டேஷனில் தான் விளாண்டா இந்த ஏர் பலூனில். சரி, வந்ததுக்கு இதுலையாச்சும் விளாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே இதில் விளாட விட்டாச்சு. இதுக்கு வந்து ஒருத்தருக்கு டிக்கெட் வந்து 60 ரூபாயாம். கொஞ்சம் நேரம் ரெண்டு பேருமே விளாண்டாங்க, ரொம்ப நேரம்லாம் விளாடலை. ஓகே போதும்னு சொல்லிட்டாங்க ரெண்டு பேருமே. இந்த சைடு வந்து தண்ணி போட்டு எல்லாமே இருந்துச்சு, அதில்னா என் பொண்ணு விளாடல, இதே போதுன்னு சொல்லிட்டா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இந்த சைடு வந்து கேமல் ரைடுமே நடந்துக்கிட்டு இருந்துச்சு. சரி ஓகே நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது தான் மெஹந்திமே இந்த சைடு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. உடனே என் ரெண்டு பொண்ணுங்களுக்கும் குசி ஆயிடுச்சு. சரி வந்ததுக்கு நம்ம மெஹந்தியாச்சும் வச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஜாலி ஆகிட்டாங்க ரெண்டு பேருமே. நான் வைக்கலை, என் ரெண்டு பொண்ணுங்க மட்டும்தான் மெஹந்தி வச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி பக்கத்துலேயுமே நிறைய பேர் மெஹந்தியெல்லாம் வச்சுக்கிட்டாங்க. என் ரெண்டு பொண்ணுங்களுமே அந்த மெஹந்தி நல்லாயிருக்கா வீடியோவில் காட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. சரி, மெகந்தி எல்லாம் வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அந்த சிரிக்காத மனிதர் அப்படின்னு நிற்கிறார் பாருங்கள், அவர்கிட்ட நின்று ரெண்டு பொண்ணுங்களையுமே வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். சிரிக்கவே இல்லை, நிறைய பேர் வந்து அவரை சிரிக்க வைக்க ட்ரை பண்ணாங்க, ஆனால் அவர் சிரிக்கவே இல்லை. சும்மாவா 2 லட்சம்ல கொடுக்கணும், அதனால் அவர் சிரிக்கவே இல்லை. என் பொண்ணுங்க ரெண்டு பேருமே அவருக்கு டாட்டா காமிச்சிட்டு கிளம்பிட்டாங்க. ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் ஆகும்போதே ரெண்டு மூணு பேர் சொல்லிட்டு போனாங்க அவ்வளோவா இந்த எக்ஸிபிஷன் நல்லா இல்லைன்னு. நாங்கள் தான் சரி இவ்வளோ தூரம் வந்துட்டு உள்ளே போகாமல் எப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம், வேறு வழி இல்லையில, அதோட உள்ளே போயிட்டு வந்தாச்சு. இது வந்து சிவகங்கையில் உள்ள மன்னர் துரைசிங்கம் காலேஜ் தான். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்க உள்ளே போய் நம்ம வீடியோ எடுக்கலாம் வான்னு கூப்பிட்டாங்க, நான் தான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி எக்ஸிபிஷனில் தான் பிள்ளைங்களுக்கு எதுவுமே வாங்கி கொடுக்க, சரி வெளியில் டீ குடிச்சிட்டு வேறு என்னமாச்சும் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். இங்கே நல்லா சூடாக காளான் எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இங்கேயுமே நாங்கள் மசாலா பூரி அதே மாதிரி காளான் எல்லாமே வாங்கி சாப்பிட்டோம். நல்லா பிளேட் ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. நம்ம சிவகங்கையிலேருந்து வெளியாகும்போது ரோட் சைடில் தான் வச்சுருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. ஒரு பிளேட் 20 ரூபான்னு தான் சொல்லியிருந்தாங்க. டேஸ்ட் வைஸ் சூப்பராகவே இருந்துச்சு சாப்பிடும்போது. நாங்கள் வந்து 2 மசால்பூரி அதே மாதிரி 2 காளான் வாங்கியிருந்தோம், அதோட ஒரு செட் பானிபூரியுமே வாங்கியிருந்தோம். இந்த பானிபூரியோட பிளேட் வந்து 10 ரூபா தானா, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஓகே, டின்னருமே நம்ம இங்கேயே சாப்பிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு டின்னருமே நாங்கள் சிவகங்கையிலேயே சாப்பிட்டோம். இந்த ஹோட்டலில் ஆம்பியன்ஸ் எல்லாமே பார்க்க சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி பெரிய ஃப்ரேமில் வந்து வீடியோவுமே ஓடிக்கிட்டு இருந்துச்சு, பார்த்துக்கிட்டு இருக்க நல்லா இருந்துச்சு. சாங்ஸ் தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு.
அதோட நாங்க என்னென்ன இன்னைக்கு சாப்பிட்டோம்னா நூடுல்ஸ் சிக்கன் நூடுல்ஸ் தான் சாப்பிட்ருந்தோம். அதோட கறி தோசையுமே சாப்பிட்டோம். கறி தோசை சூப்பராகவே இருந்துச்சு சாப்பிடும்போது. கறி தோசைக்குமே சாம்பார் சட்னி எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அதோட பிளேட் சவர்மாவுமே சாப்பிட்டோம். இது வந்து மூளை ஃப்ரை தான். மூளை ஃப்ரையுமே சாப்பிட சூப்பராக இருந்துச்சு. பாருங்க, அந்த ஹோட்டலுக்கு வெளியிலையுமே டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் சாப்பிட்டு நாங்களுமே ஊருக்கு கிளம்பியாச்சு. வீடியோ ஃபஸ்ட்டில் சொல்லியிருப்பேன், ஆரஸ்பதி இலை பறித்தோம்னு. இதுதான் இந்த ஆரஸ்பதி இலை. அதை எல்லாத்தையுமே நாங்கள் இலை தனியாக காம்பு தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டோம். இந்த இலையை வந்து ஒரு கேரி பேக்கில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கிறலாம். இந்த ஆரஸ்பதி இலையை வந்து நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு நம்ம குளிக்கும்போது அந்த தண்ணியோடு மிக்ஸ் பண்ணி குளித்தோம்னா நம்மளுக்கு உடம்பு வலி எல்லாமே சரியாகும்னு சொல்லுவாங்க. அதனால தான் பறிச்சுட்டு வந்திருந்தோம். இந்த ஆரஸ்பதி இலையை வச்சு வேறு என்னென்ன செய்யலாம்னு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.